வணக்கம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மிகவும் முக்கியமானது. பார்க்கலாம் வாங்க. குரம் பல்லு, அதாவது குரம் பல்லு என்றால் சிற்றிலக்கிய வகைகள். பல்லு என்றால் பல்லு நாடகம், குற்றால குறவஞ்சி, இதெல்லாம் சிற்றிலக்கிய வகைகள் சேர்ந்தது. அதற்கடுத்து திறமெல்லாம் என்றால் சிறப்பெல்லாம். குந்த என்பது உட்கார. இந்த மாதிரி இதை படிக்கும் பொழுதே உங்களுக்கு பொருள் புரியும். கந்தம் என்றால் மனம். மிசை என்றால் மேல். விசனம் என்றால் கவலை. மா என்றால் வண்டு. மது என்றால் தேன். வாவி என்றால் பொய்கை. தரளம் என்றால் முத்து. பனிலம் என்றால் சங்கு. கழை என்றால் கரும்பு. மாடு என்றால் பக்கம். கோடு என்றால் குளக்கரை. மேதி என்றால் எருமை. பகடு என்றால் எருமைக்கடா. நாளிகேரம் என்றால் தென்னை. கோழி என்றால் அரசமரம். கோழி என்றால் அரசமரம். இதை படித்து ஞாபகம் வச்சுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.